ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்கில் ரிலீஸ் ஆயிருக்க ஃபெராரி படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் என்ன யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலோட இன்ஸ்டாகிராம் ஐடி டிஸ்கிரிப்ஷன்லயே ஃபர்ஸ்ட் காமெண்ட்ல தர ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபெராரி இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு பக்காவான போஸ்ட் த்ரில்லர் படம். இதோட ரன் டைம் பார்த்தீங்கன்னா 2 hours 11 minutes இருக்கு. இந்த படத்தை மைக்கேல் மேன் டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுல யாரெல்லாம் நடிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆடம் டிரைவர், பெனோலப் க்ரூஸ் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். 1957 பாத்தீங்கன்னா ஒரு முன்னாள் ரேஸ் வீரர், அவர் பேர் தான் ஃபெராரி, அவங்க வைஃப் லாரா இவங்க சேர்ந்து ஒரு கம்பெனி நடத்திட்டு வராங்க. அது மிகப்பெரிய லாஸ் ஆனதுனால பயங்கரமா கஷ்டப்படுறாங்க ஒரு பையனையும் ஒரு பொண்ணையும் வச்சுக்கிட்டு. இந்த மாதிரி சூழ்நிலையில அந்த டைம்ல இத்தாலியில ஒரு ரேஸ் நடக்கிறதா அவங்களுக்கு தெரிய வருது. அதுல கலந்துகிட்டு எப்படியா ஜெயிக்கணும்னு ட்ரை பண்றாங்க. அதுக்கப்புறம் இந்த படத்துல என்னென்ன சுவாரஸ்யமான சம்பவம் நடக்குது அப்படின்றது தான் இந்த படத்தோட மீதி கதையே. இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ், தமிழ் டப்பிங் ரொம்ப சூப்பரா லிப்சிங் கூட பண்ணி கொடுத்திருக்காங்க. ஸ்டோரி பிளாட் பாத்தீங்கன்னா ஒரு நீட்டான ஸ்டோரி பிளாட்னே சொல்லலாம். பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பாத்தீங்கன்னா ஆடம் சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காங்க. படத்தையே ஹோல்ட் பண்றாங்க, தரமா பண்ணிருக்காங்க. ஹீரோயினும் அவங்களுக்கு கொடுத்துருக்க ரோல ரொம்ப நீட்டாவே பண்ணி கொடுத்திருக்காங்க. மத்த எல்லாருமே ஒரு டீசென்டான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காங்க. படத்தோட சினிமோட்டோகிராஃபில ரொம்ப சூப்பராக காமிச்சிருக்காங்க. அதுவும் குறிப்பா அந்த ரே சீக்வன்ஸ் எல்லாம் பயங்கரமா கேப்சர் பண்ணிருக்காங்க. சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பிஜிஎம் எல்லாமே நல்லா இருக்கு. விஎஃப்எக்ஸ் எல்லாம் ஓவரால நல்லா இருக்கு, ஆனா சில சீன்ஸ்ல கொஞ்சம் பிசுறு தட்டதான் செய்யுது. இவங்க ரேஸ காட்டியிருக்க விதம் ரொம்ப சூப்பராவே இருக்கு. பார்க்கும்போது நமக்கே அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு அதை பார்க்க. இவங்க ஒரு ஸ்போர்ட்ஸ் நடத்தும் போது அதுல என்னென்ன அரசியல்லாம் நடக்குதுன்றதுலயும் ரொம்ப டீடைல்டாவே காமிச்சிருக்காங்க. ஃபேமிலிக்குள்ள நடக்கிற எமோஷனல் சீன்ஸா இருக்கட்டும் எல்லாமே நம்ம கனெக்ட் ஆகிற அளவு இருக்கு. கேரக்டர் ரைட்டிங்கும் நல்லா எழுதுனதுனால நம்மளால எல்லாரோடையுமே மிங்கிள் ஆக முடியுது. இந்த படத்தோட மிகப்பெரிய நெகட்டிவே பாத்தீங்கன்னா ஸ்கிரீன் பிளே தான். டீசென்டான ஸ்கிரீன் பிளே எழுதியிருந்தாலும் அதை எங்கேஜிங்கா எழுதாம ரொம்ப ஸ்லோவா எழுதி எடுத்து வச்சிருக்காங்க. அதனால படம் பயங்கர ஸ்லோவா போகுது. அதுதான் மிகப்பெரிய நெகட்டிவ். யாருக்கெல்லாம் ஒரு ஒன் டைம் வாட்சபிள் படம் பார்க்கணும் போது ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ.